Welcome to bilingual e-lectures for Diploma Mechanical Engineering students, subject Thermal and Automobile Engineering. In the subject nudaya first topic erkaneye second year fourth semester la heat power engineering or subject paathom. Ippa paakakudiyathu third year fifth semester students ku thermal and automobile engineering abdingra subject. The first 5 units. அதில் யூனிட் நம்பர் 1 வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னால் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், ஸ்டீம் டர்பைன்ஸ், ஸ்டீம் கண்டன்சர், ரெஃப்ரிஜிரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிற 5 சாப்டரை பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட் ஐசி என்ஜின்ஸ் அண்ட் இட் காம்பனன்ட்ஸ், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் அண்டு இட்ஸ் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிற இது செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட் வந்து லூப்ரிகேஷன்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம், லூப்ரிகேஷன் சிஸ்டம்ஸ், ஃபியூவல் ஃபீட் சிஸ்டம்ஸ். ஃபோர்த் யூனிட் ஆட்டோமொபைல் டிரான்ஸ்மிஷன் அண்டு பவர் ட்ரைன்ஸ், சேசிஸ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் ட்ரைன்ஸ். லாஸ்ட் யூனிட் ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல். இது மேஜராக இருக்கக்கூடிய டாபிக். நம்ம இப்போ இந்த சப்ஜெக்டினுடைய ப்ரீஃப் என்ன அப்படிங்கிறத கண்டினியூஸாக இப்போ கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது யூனிட் நம்பர் 1, தெர்மல் பவர் பிளான்ட், ஸ்டீம் டர்பைன்ஸ் அண்டு ஸ்டீம் கண்டன்சர், ரெஃப்ரிஜிரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது தெர்மல் பவர் பிளான்ட். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஹைட்ராலிக் பவர் பிளான்ட் தெரியும், நிறைய சோலார் பவர் பிளான்ட் இருக்குது, அதே அதில் ஒன் ஆஃப் த பிளான்ட் இஸ் தெர்மல் பவர் பிளான்ட். ஏன்னா இன்றைக்கி மோஸ்ட்டு 60% ஆஃப் த பவர் ஜெனரேஷன் இஸ் டன் பை அ தெர்மல் பவர் பிளான்ட் இன் இண்டியா. இந்தியாவில் வந்து 60% ஆஃப் பவர் பிளான்ட் வந்து பவர் ஜெனரேஷன் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு அதனுடைய ஒர்க்கிங் மீடியா இஸ் அ ஸ்டீம். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு பாய்லர்லேருந்து பவர் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு சப்ளை பண்ணுது. அதுவும் அதனுடைய இன்ட்ரடக்ஷன். ஏன்னா மெயின் இஸ் எ இம்பார்ட்டன்ட் இஸ் அ ஸ்டீம். இவை எப்படி கார் அப்படின்னால் பெட்ரோல் அல்லது டீசல் இருந்தால் தான் கார் ரன் ஆகும், அது மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு ஸ்டீம் இருந்தால் மட்டும்தான் என்ன ரன் பண்ண முடியும். அப்போ ஸ்டீம் அப்படிங்கிறத என்னது அதனுடைய ஒர்க்கிங் மீடியா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னால் தெர்மல் பவர் பிளான்னுடைய லே அவுட். இதில் மேஜராக 4 லேஅவுட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 4 லேஅவுட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னால் இது மேஜரான தெர்மல் பவர் பிளான்னுடைய யூனிட் அந்த லேஅவுட்னுடைய டயக்ராம். இந்த லேஅவுட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலான 4 லேஅவுட் இதில் ஸ்பில் பண்ணி இருக்கும். அந்த லேஅவுட்டை பார்த்தா தான் இதனுடைய ஃபுல் லேஅவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் என்ன அப்படின்னால் தெர்மல் பவர் பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு 4 லேஅவுட் இருக்குது. ஃபஸ்ட் லேஅவுட் ஃபியூவல் அண்ட் ஆஸ் சர்க்கியூட், வாட்டர் அண்ட் ஸ்டீம் சர்க்கியூட், ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட், கூலிங் வாட்டர் சர்க்கியூட். இந்த 4 சர்க்கியூட்டையும் டீட்டெயிலாக பார்த்ததுக்கப்புறம் தெர்மல் பவர் பிளான்னுடைய லேஅவுட்டை பார்த்தோம் அப்படின்னால் அது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரியும். அதனால் ஃபஸ்ட்டு சர்க்கியூட் ஃபியூவல் அண்ட் ஆஸ் சர்க்கியூட். ஒரு பாய்லருக்குள்ளே எப்படி நம்ம ஒரு ஃபியூவலை சப்ளை பண்ணுறோம், அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆனதுக்கப்புறம் அது எப்படி ஆஸாக கன்வெர்ட் ஆகி அதை நம்ம வந்து அட்மாஸ்பிரிக் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத என்னது ஃபியூவல் அண்டு ஆஸ் சர்க்கியூட். இதில் மேஜராக இருக்கக்கூடியது ஃபியூவல் அப்படிங்கிறது. ஃபியூவலில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபியூவல் இருக்குது. நம்ம ஏற்கனவே பழைய சில சப்ஜெக்டில் பார்த்துருக்குறோம். ஃபியூவல் அப்படின்னாலே 3 டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல், சாலிட் ஃபியூவல், லிக்விட் ஃபியூவல் அண்டு கேசியஸ் ஃபியூவல்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல் இங்கே சாலிட் ஃபியூவல் இஸ் அ கோல். இதில் கோக் இருக்குது,
பல்வரைஸ்டு கோல் இருக்குது. இதில் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது கோல் அப்படிங்கிற ஒரு ஃபியூவலை யூஸ் பண்ணுறோம். அதான் என்ன அப்படின்னால், இதில் மேஜராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னால், ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கோலை வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். அது ஒரு கோல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்ட். அதுக்கப்புறம் அந்த கோலை வந்து என்ன ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன சைஸ் வாரியாக அதை டிஃப்ரென்சியேட் பண்ணி அதை வந்து பாய்லருக்குள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம ஏற்கனவே பாய்லர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லையெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸ்டீம் பாய்லர், இந்த பாய்லரில் தான் ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு டிவைசஸ் நோன் அஸ் ஸ்டீம் பாய்லர். நம்ம வாட்டரை சப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் ப்ரிசிபிடேட் ஆகி அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டீமாக, ஏன்னா அது ஃபுல்லாக கோல் சப்ளை ஆகும் பொழுது அதிலிருந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வாட்டர் இஸ் பாய்லிங், வாட்டர் பாயில் ஆகும் பொழுது அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டீமானது என்னவாகும், எவாப்ரேட் ஆகி அதில் மூணு விதமான ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். வெட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது அத்தனையுமே என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது என்னவாக மாறுது, இப்போ கோல் வந்ததுக்கப்புறம் பாய்லருக்குள்ளே ஏற்கனவே வாட்டர் இருக்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இஸ் இந்த டாட்டர், இந்த லயன்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னால் இஸ் அ வாட்டர். இந்த வாட்டர் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்காங்க. கோல் வந்து சப்ளை பண்ணுறோம். ஏற்கனவே உள்ள கம்பசன் சாம்பர் அவைலபிலிட்டி, தட் மீன்ஸ் இஸ் அ ஃபர்னஸ். அந்த ஃபர்னஸ்க்குள்ளே இந்த கோல் வந்து உள்ளே போனோடனே என்னவாகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபர்னஸ் கம்ப்ளீட்டாக கம்பசன் ஆக ஆரம்பிக்கும், எரிய ஆரம்பிக்கும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் பாயில் ஆகும். த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அ ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். அது ஒரு ஸ்டேஜ், அது நம்ம அந்த ஸ்டேஜுக்கு இப்போ வரல. நம்ம இங்கே ஒன்லி ஃபார் ஃபியூவல் அண்ட் ஆஸ் சர்க்யூட் மட்டும் தான் பார்க்குறோம். ஃபியூவலை சப்ளை பண்ணுறோம் பாய்லருக்குள்ளே. ஃபியூவல் பாய்லருக்குள்ளே என்ன கம்ப்ளீட்டாக கம்பசன் ஆனதுக்கப்புறம் அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்னவாகும், ஆசாக மாறும். அந்த ஆசை ஹேண்டில் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இஸ் அ மேஜர் ப்ராப்ளம், இஸ் அ பொல்யூஷன். அந்த பொல்யூஷன்லேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னால் ஆசை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அதை என்ன மெத்தடில் வந்து அதை பேக் பண்ணணுமோ அதை பேக் பண்ணி அதை வந்து ஸ்டோரேஜ் யூனிட், அந்த யூனிட்டுக்கு சப்ளை பண்ணிடுறாங்க. இதுதான் ஃபியூவல் அண்டு ஆஸ் சர்க்கியூட். அதில் தான் மேஜராக வந்து இந்த சர்க்கியூட்டில் என்ன அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் கோல் ஸ்டோரேஜ், கோல் ஹேண்ட்லிங், பாய்லர் ஃபர்னஸ், ஆஸ் ஹேண்ட்லிங், ஆஸ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இதை தான் என்ன அப்படின்னால் இந்த டயக்ராம் இல்லாமல் நம்ம வந்து எப்படி கோல் வந்து மெயின்லேருந்து பவர் ஸ்டேஷனுக்கு என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து கோல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத இனிஷியலாக சொல்லியிருப்பாங்க. கோல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்ன மைன்ஸில் இருக்கும், அதை வந்து என்ன ஒரு சிப் அல்லது ரயில் ட்ராக்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை க்ரஷ் பண்ணி அதை வந்து என்ன கோலை சைஸ் பண்ணுறாங்க. சைஸ் அதாவது கிரெயின், அதனுடைய கிரெயின் சைஸை பேஸ் பண்ணி அதை வந்து சின்னதாக பெருசாக வந்து மாற்றுறதுக்காக வேண்டி மாற்றி அதை ஒரு கன்வேயர் அல்லது எலிவேட்டர் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பாய்லர் ஃபர்னஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதைத்தான் நான் என்ன சொன்னேங்கன்னா கோல் ஸ்டோரேஜ், ஹோல் ஹேண்ட்லிங். ஹேண்ட்லிங் மீன்ஸ் இஸ் அ அதை டிவைட் பண்ணுறாங்க, க்ரஸ், அதை பிரேக் பண்ணுறாங்க கோலை சைஸுக்கு தகுந்த மாதிரி. அந்த கோலை வந்து என்ன பண்ணுறாங்க, சைஸ் பண்ணுறாங்க. அப்போ அது என்னவாகுது அப்படின்னால் உங்களுக்கு அதை கன்வேயர் மூலமாக அல்லது எலிவேட்டர் மூலமாக எங்கே பாய்லரோட ஃபர்னஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது என்னவாகும், பாய்லருக்குள்ளே போனோடனே ஃபர்னஸ் உள்ளே ஏற்கனவே வந்து என்ன அந்த ஃபியூவல் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஹாட், அதாவது ஹீட் எனர்ஜியானது ப்ரொடியூஸ் ஆகும். ஏற்கனவே பாய்லர் என்ன இருக்குது, நார்மல் வாட்டர் அல்லது ப்ரிசிபிடேட்டட் வாட்டர் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டர் இந்த ஃபர்னஸ் வந்து ஹீட் ஆகி கோல் வந்து போனோடனே ஹீட் ஆகி அது பாயில் ஆகும் பொழுது அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னால் அதில் இருக்கக்கூடிய, அதாவது கண்டிப்பாக ஒரு கோல் எந்த ஒரு ஃபியூவல் பர்ன் ஆகும் பொழுதும் அதில் வந்து என்ன அப்படின்னால் நம்ம பார்க்கக்கூடியது மேஜராக வந்து என்ன அப்படின்னால் பாய்சனஸ் கேஸ் இல்லாத ஒரு கோலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இப்போ அதை ஆஸ் வந்து என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தட் மீன்ஸ் அதை வந்து என்ன அதனுடைய டெம்பரேச்சரை வந்து குறைச்சி, ஏன்னா ஹீட்டாக இருக்கும் ஆஸ், ஏன்னா அது நார்மலாக நம்ம மெக்கானிக்கல் டிவைசஸ் எல்லாமே என்னது அப்படின்னால் மைல்டு ஸ்டீல், காஸ்ட் அயன், அலுமினியம், எக்ஸட்ராஸ் இந்த மாதிரி மெட்டீரியலில் இருக்கும். அந்த மெட்டீரியல் நாளாக நாளாக ஒரு ஹீட்டட் பார்ட்டிகிள்ஸ் படும் பொழுதோ அல்லது ரொம்ப கூலிங்கான பார்ட்டிகிள், தட் மீன்ஸ் இஸ் அ வெட்டட் பார்ட்டிகிள்ஸ் ட்ரை படும் பொழுதோ என்னவாகும், மெட்டீரியல் கரோசன் ஆக ஆரம்பிக்கும், அதில் டஸ்ட் கண்டன் படிய ஆரம்பிக்கும்,
அதனால தான் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஒரு டாபிக் இருக்குது, கொஞ்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ். தட் மீன்ஸ் நார்மலாக வரக்கூடிய ஹீட்டிங் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி டெம்பரேச்சரை குறைச்சி குறைக்கிறதுனால எனக்கு நமக்கு என்னவாகும் அப்படின்னா அந்த கரோசனை அவாய்ட் பண்ண முடியும். அதை வந்து ஆசை ஸ்டோரேஜ் பண்ணி அதை வெவ்வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது வந்து என்ன அப்படின்னால் ஃபியூவல் அண்டு ஆஸ் சர்க்கியூட். நார்மலாக வந்து என்ன அப்படின்னால் இது நார்மல் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறது, ஹைட்ராலிக் சர்க்கியூட்டை மட்டும்தான் என்ன அப்படின்னால் தெர்மல் பவர் பிளான்டைய பிக்கஸ்ட் பிளான், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன அப்படின்னால் வெரி லார்ஜ் பவர் பிளான்ட்டுக்கு ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஃபியூவல் அண்ட் ஆஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னால் ஃபர்னஸ்னுடைய கிரிட் வந்து ஹை வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ஸ்டீம். அப்போ இது வந்து என்னவாகும் அப்படின்னால் டைரெக்டாக வந்து அந்த ஸ்லம்முக்கு போக வழி அவுட் சைடுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஹைட்ராலிக் சிஸ்டம். இது ஃபஸ்ட்டு சர்க்கியூட். செகண்ட் சர்க்கியூட்டை பொறுத்தளவுக்கு வாட்டர் அண்டு ஸ்டீம் சர்க்கியூட். நான் ஏற்கனவே சொன்னேன் நாலு சர்க்கியூட் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சர்க்கியூட் ஃபியூவல் அண்ட் ஆஸ் சர்க்கியூட், செகண்ட் வாட்டர் அண்டு ஸ்டீம் சர்க்கியூட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பாய்லருக்குள்ளே வாட்டர் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லவே கிடையாது. இப்போ அந்த வாட்டர் எப்படி கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது என்னது, வாட்டர் ஸ்டீம் சர்க்கியூட். நார்மலாக வந்து என்னவாகுது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர், இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஆனது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டரை ஒரு ஹாட்வெல் அல்லது சம்புக்குள்ளே சப்ளை பண்ணுறோம். அது சப்ளை ஆனதுக்கப்புறம் அதை எல்பி ஹீட்டர், தட் மீன்ஸ் இஸ் அ லோ ப்ரெஷர் ஹீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்பும் பொழுது அதனுடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி மைனர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மெக்கானிக்கல்னுடைய கான்செப்டே என்ன அப்படின்னால் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு த டெம்பரேச்சர். அதனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இது லோ ப்ரெஷர் ஹீட்டர். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மைனராக நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சரை காட்டிலும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் உள்ளே சர்க்குலேட் ஆகும். அதை ஃபீட் பம்ப் மூலமாக கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், ஹை ப்ரெஷர் ஹீட்டர் ஹெச்பி ஹீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்புகிறோம். அப்படி ஹீட் ஆகுது, இன்னும் ஃபர்தராக ஹீட் ஆகும். நார்மலாக வந்து ரூம் டெம்பரேச்சர் இப்போ 10 டிகிரியாக இருந்தால் எல்பி ஹீட்டருக்குள்ளே போகும்போது ஒரு 15 டிகிரி ஆர் 17 டிகிரிக்கு போகும். திரும்பி அது ஹெச்பி ஹீட்டருக்கு போகும்பொழுது என்ன ஆகுன்னு, மோர் தென் 20 to 25 டிகிரி சென்டிகிரேடுக்கு வந்து வாட்டருடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிரும். எக்கனாமைசர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இதெல்லாம் நார்மலாக நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். எக்கனாமைசர் அப்படிங்கிறது, எக்கனாமைசருடைய வேலை என்ன அப்படின்னா டு ப்ரிசிபிட்டேட் த லிக்யூட். நம்ம சப்ளை பண்ணக்கூடிய லிக்யூடை ப்ரிசிபிட்டேட் பண்ணும், தட் மீன்ஸ் இஸை சுத்தப்படுத்தி அனுப்புவோம். இப்போ ஏற்கனவே வந்து இங்கே நார்மலாக ஃப்ரெஷ் வாட்டர் உள்ளே வரும்பொழுது அட்மாஸ்பிரிக்கில் பொல்யூட்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து அது வெல் வாட்டருக்கு போ ஹாட்வெல்லுக்கு போகும்பொழுது ஹீட்டருக்கு எல்பி ஹீட்டர் ஹெச்பி ஹீட்டர் பம்ப்பு இதுக்கெல்லாம் போகும்பொழுது என்னவாகும், அதில் டஸ்ட்டு மினரல்ஸ் ஆயில்ஸ் இதெல்லாம் கலந்துருக்கும். அதை சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி எக்கனாமைசர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்பிச்சு அதை ப்ரிசிபிட்டேட் பண்ணி சுத்தப்படுத்தி பாய்லருக்குள்ளே அனுப்புகிறோம். அப்போ அந்த பாய்லருக்குள்ளே வாட்டர் ஃபில் ஆயிடுது. ஏற்கனவே பாய்லரில் என்ன இருக்குது, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சர்க்கியூட் பார்த்துட்டோம், ஃபியூவலை என்ன பண்ணிட்டோம், பாய்லருக்குள்ளே சப்ளை பண்ணிட்டோம். ஃபியூவல் என்னவாகிட்டுருக்கும், கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆகிட்டுருக்கும், அதாவது எரிஞ்சிகிட்ருக்கும். அப்போ இந்த வாட்டர் உள்ளே இருக்கும் பொழுது வாட்டர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக வந்து கம்பஷன் நடக்கும் பொழுது என்னவாகும், வாட்டர் இஸ் ஹீட்டட், தட் மீன்ஸ் இஸ் எவாப்ரேட்டட், ஸ்டீம் இஸ் ப்ரொடியூஸ்ட். இந்த ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது அந்த ஸ்டீம், நார்மலாக வந்து மூணு விதமான ஸ்டீம் இருக்குது, வெட் ட்ரை அண்ட் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். நம்ம வெட் அண்ட் ட்ரையை கால்குலேட் பண்ணுறது கிடையாது, நார்மலாக ஒரு பாய்லர்னு எடுத்தாலே அதை மேஜர் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அப்போ வாட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன, பாய்லரில் வந்து அந்த வெட் ஸ்டீமோ ட்ரை ஸ்டீமோ ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால அது வெட் அண்டு ட்ரை ஸ்டீமாக இருக்கும். அதாவது வெட்டு ஸ்டீம்னால் என்ன, ஸ்டீமில் வாட்டர் பார்ட்டிக்கல் கலந்திருந்தால் அது வெட் ஸ்டீம், வெட் ஸ்டீமில் வாட்டர் பார்ட்டிக்கல்ஸ் இல்லாமல் இருந்தால் அது ட்ரை ஸ்டீம், மோர் தென் வாட்டர் பார்ட்டிக்கலே நில்லா இருந்தால் அது சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம். அப்போ நம்ம அதை என்ன பண்ணோம், வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷனில் என்ன பண்ணுறோம், பாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டீம், தட் மீன்ஸ் அந்த இடத்துல வெட் ஸ்டீம், இங்கே வரக்கூடிய ஸ்டீமானது வெட் ஸ்டீம் இருக்கும். அந்த வெட் ஸ்டீமை சூப்பர் ஹீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்பியிருக்கும். ஏன்னா சூப்பர் ஹீட்டர் அப்படிங்கிறது மோர் தென் 100 டிகிரி, 100 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டர்
அதுக்கு பேர் தான் என்னது சூப்பர் ஹீட்டர். இந்த வெட் ஸ்டீம் அப்படிங்கிறது என்னது, ஏற்கனவே 95% ஆஃப் த ஸ்டீம் அண்ட் 5% ஆஃப் த வாட்டர் பாட்டிகல்ஸ். அப்போ இது என்னவாகும், உள்ளே போகும் பொழுது இன்னும் அந்த இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரை எல்லாம் அதை அப்சார்ப் பண்ணிடும். வாட்டர் வேப்பரை எல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு அது என்னவாகும் அப்படின்னா, அதை டர்பைனாக ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமை டர்பைனாக ரன் பண்ணுறோம். இங்கே டர்பைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லோ ப்ரெஷர்லேருந்து அது ஹை ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணி, டர்பைன் இஸ் டைரக்ட்லி கப்புள்டு வித் த ஜெனரேட்டர். ஜெனரேட்டர் அப்படிங்கிறது ஒரு இஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸ், எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஏன்னா நம்மளுடைய பிரின்சிப்பிளே என்ன அப்படின்னா, தெர்மல் பவர் பிளான்ட். ஒரு பவரை ஜெனரேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஜெனரேட்டரை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டீம்னால் எப்படி ஜெனரேட்டர் எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ இது டைரெக்டாக ஜென்ரேட்டருக்கு அனுப்ப முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமை டர்பைன் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்புகிறோம். அந்த டர்பைன் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே வந்து என்ன ப்ரெஷர் குறைவாக இருக்கும் அங்கே, அதாவது தட் மீன்ஸ் ஹை வெலாசிட்டியில் உள்ள வந்து அது அதிகமான ப்ரெஷரில் வந்து அந்த ஸ்டீம் போகும் பொழுது டர்பைன் இஸ் டைரக்ட்லி கப்புள் வித் த ஜெனரேட்டர். அப்போ அந்த ஜெனரேட்டர் ரன் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த சைக்கிள் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் ஸ்டீம், சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமில் டர்பைனை ரன் பண்ணதுக்கு போக பேலன்ஸ் இருக்கிறது, ரெண்டு ஸ்பில்ட்டாக வந்து ஒன்று ஹை ப்ரெஷர் ஹீட்டருக்கு சப்ளை ஆகுது, இன்னொன்று லோ ப்ரெஷர் ஹீட்டருக்கு சப்ளை ஆகுது. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பார்ட். அடுத்ததில் டர்பைன் ரன் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது வேஸ்டேஜான சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், கண்டென்சேட்டான சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், அந்த டைரெக்டாக வந்து நார்மலாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பொல்யூஷனில் வந்து கம்மி பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டைரெக்டாக அட்மாஸ்பிரிக் அனுப்புகிறோம், அதனால் இஸ் அ பொல்யூட்டன்ட் ஆகுது. அந்த பொல்யூட்டன்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காமடி என்ன பண்ணுறோம், அந்த கண்டென்சர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். தட் மீன்ஸ் எக்கனாமைசர் எப்படி ஃப்ரீ ஹீட் பண்ணி ப்ரிசிபிடேட் பண்ணி அனுப்புதோ, அதே மாதிரி கண்டென்சர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் நம்ம டர்பைன் ரன் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்டாக வெளியே வரக்கூடிய இந்த ஸ்டீமை கண்டென்சர் அப்படிங்கிறது ப்ரிசிபிடேட் பண்ணும், சுத்தப்படுத்தி. அங்கே உள்ள ஏற்கனவே என்னவாகிட்டு இருக்குது, வாட்டர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அதான் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு உள்ள வாட்டர் சர்க்குலேட் ஆகுது, வெளியே வாட்டராக போகும். வாட்டர் அந்த ஸ்டீமுக்குள்ளே படும் பொழுது வாட்டருடைய டென்சிட்டி அதிகம், ஸ்டீமினுடைய டென்சிட்டி குறைவு, அதனால் என்னவாகும், ஸ்டீமில் இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் வந்து கண்டென்சர் அப்சார்ப் பண்ணிடும். அதுக்கடுத்து அதை வந்து ஒரு கண்டென்சேட் பம்ப் அப்படிங்கிறது மூலமாக கலெக்ட் பண்ணி அதை வந்து திரும்பி ஹார்ட்வெல்லுக்கு சப்ளை பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஏன்னா இது என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் வாட்டரை டைரெக்டாக கொண்டு போய் பாய்லரில் விடலாம். அப்போ உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா, இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் ஹார்ட்வெல்லுக்கு வரும்பொழுது என்னவாகுது, ஏற்கனவே இந்த கண்டென்சேட்டில் இருக்கக்கூடிய ஹீட், இப்போ நார்மலாக ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு 10 degrees இருக்குது, இங்கே வரும்போது 12 degrees ஆகும். எல்பி ஹீட்டருக்கு வரும்பொழுது ஒரு 15-17 degrees ஆகும். ஹெச்பி சிலிண்டருக்கு ஹீட்டருக்கு வரும்பொழுது என்னவாகும், ஒரு 17-20 degrees ஆகலாம். எக்கனாமைசருக்கு போகும்பொழுது அது ப்ரீ ஹீட்டட் அண்ட் ப்ரிசிபிடேட் பண்ணி அனுப்புது, ஒரு 25 degrees ஆகும். இப்போ நார்மல் வாட்டர் 10 degrees சப்ளை பண்ணோம் அப்படின்னால், அந்த 10 degrees இருக்கக்கூடிய வாட்டர் பாயில் ஆகணும் அப்படின்னால் ஃபியூவல் கன்சம்ஷன் அதிகமாகும். இங்கே நம்ம நார்மலாக 25-30 degrees இருக்கக்கூடிய வாட்டரை சப்ளை பண்ணோம் அப்படின்னா, அந்த 10-30 degrees, தட் மீன்ஸ் 20 degreesனுடைய ஃபியூவல் கன்சம்ஷன் குறைவாகும். அதனால தான் இத்தனை ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். நார்மலாக வாட்டரை டைரெக்டாக பாய்லருக்குள்ளே அனுப்புனாலும் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், இத்தனை டிவைஸ்க்குள்ளே அதை ஸ்பில் பண்ணி அனுப்பும் பொழுது அது ப்ரிசிபிடேட் ஆகி ஃப்ரீ ஹீட் ஆகி ஒவ்வொரு தடவையும் போகும் பொழுது டெம்பரேச்சர், வாட்டருடைய டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீஸ்ட். அப்போ ஃபியூவல் கன்சம்ஷன் குறைவாக ஆரம்பிக்கும். நம்ம நார்மலாக ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னா மினிமம் என்னவாகும் அப்படின்னா, டன் கணக்கில் ஃபியூவல் சப்ளை பண்ணணும் பர் டே. அப்போ அந்த 20 degrees டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும் அப்படின்னால் இன்னும் என்னவாகும், ஃபியூவலினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பவர் ஜெனரேஷனுடைய ரேட்டு ஹைக் ஆகும். அதனால தான் என்ன பண்ணுறோம், இத்தனை டிவைஸ்க்குள்ளே சப்ளை பண்ணி வாட்டருடைய டெம்பரேச்சரை அதிகப்படுத்தி நம்ம பாய்லருக்குள்ளே அனுப்புகிறோம். இது ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட். இந்த ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறது பாய்லரில் ஏற்கனவே நார்மலாக வந்து நம்ம ஒரு ஃப்யூவலை மட்டும்தான் சப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து என்ன அப்படின்னால், அதை எப்படி நம்ம அந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்
அப்படின்னால் பாய்லருக்குள்ள வெறும் ஃபியூவலை மட்டும் சப்ளை பண்ணோம் அப்படின்னால் அது கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆகாது. ஏரை சப்ளை பண்ணால் தான் அது என்னவாகும், அது கண்டினியூஸாக ஏதாவது பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம நார்மலாக வந்து ஏரில் வந்து 77% ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 23% ஆஃப் ஆக்சிஜன், 23% ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை பண்ணால் தான், ஆக்சிஜன் சப்ளை இருந்தால் தான் இஸ் அ ஹியூமன் பீயிங் அண்டு பிளான்ட் அனிமல்ஸ் இதெல்லாமே என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். அப்போ அந்த 23% ஆஃப் ஏர் சப்ளை ஆக்சிஜனுடைய சப்ளை இருந்தால் தான் அந்த ஃபியூவல் இன் எனி ஃபியூவல் சாலிட் லிக்விட் அண்ட் கேசியஸ் ஃபியூவல்ஸ் கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஏரை நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னால் ஒரு டேம்பர், தட் மீன்ஸ் டேம்பர் அப்படின்னால் அதை ப்ரிசிபிட்டேட் பண்ணக்கூடியது, அதை தட் மீன்ஸ் இஸ் அ ஃபில்டர். ஒரு பெரிய ஏரில் வந்து நார்மலாக அட்மாஸ்பிரிக் ஏரில் வந்து என்ன இருக்கும், பொல்யூஷன், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், மினரல்ஸ், ஆயில்ஸ், வேஸ்ட்டு, பேப்பர், எக்ஸட்ராஸ், இந்த மாதிரி ஸோ மெனி என்னது பொல்யூட்டன்ஸ் இருக்கும். அதை ஃபில்ட்ரேட் பண்ணி ஃபோர்ஸ்டு டிராஃப்ட்டு ஃபேன், எஃப்டி ஃபேன் அப்படிங்கிறது, இந்த எஃப்டி ஃபேன் அப்படிங்கிறது என்ன, ஃபோர்ஸ்டு டிராஃப்ட் ஃபேன் மூலமாக அதை சக் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃப்ரீ ஹீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்புகிறோம். அது ஃப்ரீ ஹீட் ஆகி அந்த ஏரை என்ன பண்ணுறோம் அப்படின்னால் பாய்லருக்குள்ளே அனுப்புகிறோம். அதாவது ஏரை சுத்தப்படுத்தி பாய்லருக்குள்ளே அனுப்புகிறோம். ஏற்கனவே பாய்லரில் என்ன இருக்குது, வாட்டர் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்குறோம், ஃபியூவல் கம்பஷன் சாம்பரில் இருக்குது. இந்த ஏர் உள்ளப்பட்டோடனேயே கம்பஷன் சாம்பரில் இருந்து, அதாவது தட் மீன்ஸ் இஸ் அ ஃபர்னஸ், கம்ப்ளீட்டாக கம்பஷன் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு என்னவாகும், அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். அந்த சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமை சூப்பர் ஹீட்டர் அப்படிங்கிற டிவைஸ்க்குள்ளே அனுப்பிச்சு அதை திரும்பி எக்கனாமைசர் இஸ் அ ஃப்ரீ ஹீட் பண்ணி அதை ப்ரிசிபிட்டேட் பண்ணி சுத்தப்படுத்தி திரும்பி ஏர் ஃப்ரீ ஹீட்டருக்கு அனுப்புகிறோம். அப்போ ஏர் ஃப்ரீ ஹீட்டர் ஏற்கனவே ஏர் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்குது, திரும்பி அது இதில் இருக்கக்கூடிய ப்ரிசிபிட்டேட் பண்ணி அது கேஸாக கன்வெர்ட் ஆகி ஸ்டீம் ஆகினது கேஸாக மாறி அது என்னது ஒரு டஸ்ட் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் மூலமாக ஐடி ஃபேன், இன்டியூஸ்டு டிராஃப்ட் ஃபேன், இன்டியூஸ்டு டிராஃப்ட் ஃபேன் மூலமாக சிம்னிக்கு அனுப்புகிறோம். இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா மேஜர் ப்ராப்ளம் இஸ் பொல்யூட்டன்ஸ். பொல்யூட்டன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், பொல்யூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய பொல்யூஷன் ஃப்ரீ அப்படின்னு இருக்கணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே என்ன பண்ணுறோம், பொல்யூஷனாக வந்து அப்படியே டைரெக்டாக வந்து அட்மாஸ்பிரிக் அனுப்புகிறோம். அந்த டைரெக்டாக அனுப்பாமல் அதை ப்ரிசிபிடேட் பண்ணி சுத்தப்படுத்தி அதை ஒரு கலெக்டிவ் டேங்கில் கலெக்ட் பண்ணி அதை ரெஸ்ட்டில் வைக்கும்போது என்னவாகும், கீழே அடியில் இன்னும் டஸ்ட் இருந்தாலும் படிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு இன்டியூஸ்டு டிராஃப்ட் வால் மூலமாக அதை செக் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னால் சிம்னி வழியாக வெளியே அனுப்பும் பொழுது டஸ்ட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பி, 100% ப்யூரிஃபை பண்ண முடியாது, ஒரு 90% ப்யூரிஃபை பண்ணி அதை அட்மாஸ்பிரிக்கு அனுப்பும் பொழுது நமக்கு அந்த சர்க்கியூட் ஃபில்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது என்னது, ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட். ஏரை சப்ளை பண்ணுறோம், ஃப்ளூ கேஸ் மீன்ஸ் இஸ் அ ஹீட் எனர்ஜி, ஹாட்டான கேஸ், ஹாட்டான கேஸ். இந்த ஃப்ளூ கேஸ் அப்படிங்கிறத கூட நம்ம ஏற்கனவே போன சப்ஜெக்டில் பார்த்துருப்போம், ஆர்ஷாட் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஃப்ளூ கேஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆர்ஷாட் அப்பாரட்டஸ் அப்படிங்கிற ஒரு அப்பாரட்டஸ் மூலமாக இந்த ஃப்ளூ கேஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதை அப்படிங்கிறத போன ஹீட் போர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் நம்ம அதை பார்த்துருக்குறோம். அப்போ அதை வந்து ப்ரிசிபிடே, டோட்டல் சிம்பிளாக இந்த சர்க்கியூட்னுடைய மீனிங் என்ன அப்படின்னால் ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறது சுத்தப்படுத்தி அதை அட்மாஸ்பிரிக்கு அனுப்புகிறோம். அப்போ வந்து என்ன, பொல்யூஷன்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இது ஒரு சர்க்கியூட். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது கூலிங் வாட்டர் சர்க்கியூட். இருக்கக்கூடிய வாட்டரை வந்து என்ன அப்படின்னால், வாட்டரையும் என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து வெளியே அனுப்பாமல் அதை வந்து கூல் பண்ணணும். அப்படி கூல் பண்ணும்பொழுது ஏன்னா வரக்கூடிய வாட்டர் ஆகட்டும் ஸ்டீம் ஆகட்டும் அதை கண்டென்சேட் பண்ணி அதை வந்து என்ன அப்படின்னால் ஏர் மூலமாக கூல் பண்ணி அந்த வாட்டரை என்ன பண்ணுறோம், அதை ப்ரிசிபிடேட் பண்ணி நம்ம எங்கே சப்ளை பண்ணணுமோ அங்கே சப்ளை பண்ணுறோம். இப்போ நார்மலாக வந்து என்ன அப்படின்னா வாட்டர் வந்து என்னவாகுது, ஒரு பம்பு மூலமாக வந்து அதில் வந்து என்னவாகுது கலெக்ட் பண்ணி அந்த திரும்பி ரீகலெக்ட் பண்ணுறோம். ஒரு பம்பு மூலமாக கலெக்ட் பண்ணி அதை ஒரு கண்டென்சர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்புகிறோம். ஏற்கனவே கண்டென்சரில் என்ன இருக்குது, ஸ்டீம் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அந்த ஸ்டீம் எக்ஸாஸ்ட் ஸ்டீமு, அது கண்டென்சேட் வாட்டர், வாட்டரை வந்து
கண்டன்சேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருது. அதை தான் ஏற்கனவே அந்த சர்க்கியூட்டில் பார்த்தோம். இதை எப்போ பார்ப்போம் அப்படின்னால், இந்த நாலு சர்க்கியூட்டையும் ஒன்றா பார்த்து தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிற சர்க்கியூட்டில் பார்க்கும் பொழுது இந்த நாளினுடைய கண்டினியூட்டி அப்படியே வரும். அப்போ நமக்கு வந்து எப்படி வந்து இதெல்லாம் இதாகுது, அப்போ இந்த வாட்டர் என்ன ஆகும், நார்மல் வாட்டர் உள்ளே வரும்பொழுது அட்மாஸ்பரிக் ஏர் வந்து வாட்டரில் பெனட்ரண்ட் ஆகி வெளியே போகும்பொழுது ஏற்கனவே இங்கே என்னவாகுது, கண்டென்சரில் வந்து இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி உள்ள நாசில்ஸ், ஸ்ப்ரேயிங் நாசில்ஸ், அந்த நாசில் மூலமாக வாட்டரை ஸ்ப்ரே பண்ணும் பொழுது ஏரை சப்ளை ஆகும் பொழுது வாட்டர் இஸ் கூலிங், அந்த கூலிங் வாட்டர் வெளியே போகுது. ஏன் வாட்டர் கூலாகுது, கூலான வாட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா, ஒரு கூலிங் டவர் இருந்தால் தான் என்னவாகும், தெர்மல் பவர் பிளான்ட் நார்மலாகவே வந்து என்னது மோர் தென் 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடியும். அப்போ அந்த பிளான்ட் வந்து எப்பயுமே ஓவர் ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் என்ன அப்படின்னா இந்த கூலிங் வாட்டர் சர்க்கியூட்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த நாலு சர்க்கியூட்டையும் நம்ம ஒரே சர்க்கியூட்டாக பார்க்கும் பொழுது தான் நமக்கு அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது புரியும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இதனுடைய ஃபஸ்ட்டு டயக்ராம், இந்த நாலு டயக்ராமையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது தான் என்ன அப்படின்னா இந்த ஃபுல் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதில் நாலு சர்க்கியூட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்தா ஒவ்வொரு நாலு சர்க்கியூட்டும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நாலு சர்க்கியூட்டாக இண்டிவிஜுவலாக பார்த்தோம், இப்போ அதை கம்பைன் பண்ணி ஒரே சர்க்கியூட்டாக பார்க்கணும். நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சர்க்கியூட் வந்து ஃபியூவல் அண்டு ஆஸ் சர்க்கியூட், அடுத்தது வந்து என்ன ஸ்டீம், அதாவது ஏர் அண்டு ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட்ஸ், கூலிங் வாட்டர் சர்க்கியூட்ஸு, அடுத்தது வாட்டர் அண்டு ஸ்டீம் சர்க்கியூட். இந்த நாலு விதமான சர்க்கியூட்டை பார்த்தோம். அந்த நாலு சர்க்கியூட்டையும் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து கம்பைன் பண்ணி இந்த சர்க்கியூட் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் என்டையர்லி தெர்மல் பவர் பிளான்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிய வரும். தேங்க்யூ.